हेलो फ्रेंड्स, वेलकम टू जशिता फैशन डिजाइनिंग। இன்னைக்கு انا வீடியோல என்ன பார்க்க போறோனா, ஒரு ஆரி வர்க் பேங்கிள் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி இருக்கு. சோ வந்து பேங்கிள் பாத்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பேங்கிள் எடுத்துக்கேன். இது வந்து 1 இன்ச்சுக்கான பேங்கிள். இந்த அகலத்தை சொல்றேன் 1 இன்ச்னு சொல்லிட்டு. இந்த சுத்தளவு பாத்தீங்கன்னா 9.5 இருக்கு. இந்த கடையில் என்ன சைஸ் கேட்டுவாங்கன்னா, இருக்கறதுல பெரிய சைஸ் இதுதான், 2.8. இந்த வளையலோட சைஸ் வந்து 2.8. அந்த வளையல் வாங்கியிருக்கேன். இது வந்து 1 இன்ச்சுக்கான வளையல். இது வந்து 1/2 இன்ச் 1/2 இன்ச்சுக்கான வளையல் இது. இதில் மொத்தம் நம்ம 6 பேங்கிள் பண்ண போகிறேன். இதுக்கு வேறு டிசைனும் இதுக்கு வேறு வேறு பேட்டர்னும் போட்டு ரெடி பண்ண போகிறேன். ஸோ வாங்க, எப்படி அளவெடுத்து எப்படி நம்ம ஆரி ஒர்க் பண்ணலான்றதை பார்த்துடலாம். டேப்பில் பார்த்தீங்கன்னா வளையல் மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன். அது வந்து 9 புள்ளியும் இருந்தது. ஸோ நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த 9 பாயிண்ட்டும் இந்த 9.5 எடுத்திருக்கேன். இந்த ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, இந்த 9 பக்கத்தில் ஒரு குட்டி புள்ளி இருக்கு இல்லையா, அதளவுக்கு இருந்தது. ஸோ நான் வந்து 9.5 எடுத்திருக்கேன். இங்கேருந்து இந்த லென்த்துக்கு 9.5 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து 1 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த பெரிய பேங்கிளுக்காக 1 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு 1 இன்ச் இங்கே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த நான் டெய்லரிங் மார்க்கிங்க்கு யூஸ் பண்ணுற அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒயிட் பென்சில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை போட்டுட்டு 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 1 இன்ச்சுக்குள்ளே தான் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ தான் நம்ம வந்து பேங்கிளோடு வச்சு கரெக்டாக சுற்றி ஒர்க் பண்ண முடியும். இப்படி லைட்டாக சின்னதாக ஒரு கோடு போட்டு ஸ்கேல் வச்சு அப்புறம் நம்ம லைன் போட்டுக்கலாம். இது வந்து பெரிய பேங்கிளுக்கு. இதே மாதிரி 1/2 இன்ச் எடுத்துக்கணும். நம்ம குட்டி பேங்கிள் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து குட்டி பேங்கிளுக்கு 1, 2, 3, 4 வரைஞ்சிருக்கேன். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி இருக்கனால எனக்கு தெரியணுன்றக்காக 4 மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 2 பெரிய பேங்கிளுக்கு. அடுத்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, ஐ ஷேப்பு கோல்டன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பெரிய பேங்கிளுக்கு சென்டரில் சென்டர் எடுத்திருக்கேன். சென்டர் எடுத்துகிட்டு இந்த ஐ ஷேப் ஸ்டோனை வந்து இதே மாதிரி இதே டிஸ்டன்ஸில் கீப் அப் பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். கம்மை வச்சுட்டு சும்மா நான் வச்சு பார்த்துருக்கேன், இன்னும் ஒட்டலை. ஸோ இதே அளவில் இதே டிஸ்டன்ஸில் அப்படியே நம்ம ஒட்டிட்டு போயிடலாம். இந்த 2 பேங்கிளுக்கு ஒட்டி ஸ்டோன் காயட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை பார்த்துடலாம். இப்போது ஸ்டோன் ஒட்டியெல்லாம் காய வச்சு வச்சுருக்கேன். நம்ம நல்லா ஃபுல்லாக எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ அந்தளவுக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங்கு வந்து காப்பர் கலர் ஸ்ப்ரிங்கு எடுத்திருக்கேன். இது ஒரு நல்ல ஷார்ப்பான கட்டரை எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டே இழுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இழுத்து இழுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங்கு நம்ம போடையில் நல்லா வரும். ஸோ நல்லா தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீள் நீளமாக கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைஸுக்கு தான் கட் பண்ணணும்னு இல்லை. துளி பிராண்டை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து கரெக்டாக கட் பண்ணால் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இது வந்து கொஞ்சம் அன்இவனாகவே கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்றது கம்மி. ஃபுல்லாக ஒட்டி காஞ்சிருச்சு இல்லையா. இந்த 1 சைடு வந்து ஸ்ப்ரிங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ 1 சைடு மட்டும் நம்ம இந்த ஐ ஷேப்பு ஸ்டோனை சுற்றி சுற்றி ஸ்ப்ரிங்கை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து எப்போவுமே ஷார்ப்பாக கொண்டு வரணும். ஸோ ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு ஸ்ப்ரிங் இந்த பக்கம் எடுத்தோம்னா கொஞ்சம் ஷார்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த ஐ ஷேப்பை சுற்றி சுற்றி இந்த இடத்துல போட்டுடலாம். இப்படி 1 சைடு மட்டும் போட்டு வரணும். ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கேன் இல்லையா. இதே மாதிரி 1 சைடு மட்டும் போட்டு வந்துட்டு இந்த சைடு இருக்கிற திலகம் இது ஐ ஷேப்பு ஸ்டோனை சுற்றியும் நம்ம ஸ்ப்ரிங்கு வச்சிடலாம். இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஷார்ப்பாக மட்டும் வரணும். ஸோ இதே மாதிரி இந்த 1 சைடு ஃபுல்லாக நம்ம வச்சுட்டே வந்துடலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த ஸ்டோன் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து
குட்டி குந்தன் வந்து அங்கங்கே ஒட்டியிருக்கேன். இதை சுற்றியும் ஸ்ப்ரிங்கு வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஸ்டோனை சுற்றியும் ஸ்ப்ரிங்கு வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த குட்டி வளையலில் என்னென்ன பண்ணுறது பார்த்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன் ஃபுல்லாக சுற்றி சுற்றி வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரெண்டு பேங்கிள்ஸ்க்கு ரெண்டு இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சின்ன பேங்கிள்ஸ் வரைஞ்சி வச்சுருந்தேன் இல்லையா, 1, 2, 3, 4 இதில் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பீடு ஃபுல்லாக அங்கங்கே ஒவ்வொரு சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது எப்படி வளையல சுற்றலான்றத பார்த்துடலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பெரிய பேங்கிளும் சின்ன பேங்கிள் 4 இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேர்த்தே தான் கட் பண்ணுறேன். இந்த சென்டர்லேயும் கொஞ்சம் சேர்த்தே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சைடும் அந்த சைடும் கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை எப்படி ஃபிட் பண்ணலான்னு பார்ப்போம். கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா, இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் கொஞ்சம் துணி கிளாத்து விட்டுருக்கேன். ஸோ இதை வந்து சின்னதாக மடித்து தைச்சிக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு மடித்து தைச்சிட்டு, உங்களுக்கு மிஷின் இல்லைன்னா நீங்கள் கையிலே ஹெம்மிங் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ஓரத்தையும் மடித்து தைச்சிடலாம். ஓர ஃபுல்லாக மடித்து தைச்சிட்டேன். இந்த பேங்கிளுக்கு அளவாக தான் நான் ஆரி ஒர்க்கு போட்டிருக்கேன் மார்க் பண்ணி. ஸோ இதை வந்து ரெண்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் அந்த இதை வலிச்சுட்டு இந்த கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சை போட்டுடலாம். இதை நம்ம மிஷின் இல்லை அப்படின்னா நார்மலாகவே ஹெம்மிங்கே பண்ணிக்கலாம். கையிலேயே ஹெம்மிங் கூட பண்ணாலுமே நீட்டாக தான் இருக்கும். இந்த எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். விட்டுருக்கேன், பார்ப்போம் பேங்கிள்ஸில் போட்டு. இந்த மாதிரி பேங்கிள்ஸில் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைட்டாக ஃபிட் ஆகணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நம்ம பண்ண ஒர்க்குக்கும் இதுக்கும். டைட்டாக ஃபிட் ஆகும் பட் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும், அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலையும் நீட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுட்டு இதை நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, இது எப்படி அடிப்பக்கத்துக்கு திருப்போம். இந்த மாதிரி டைட்டாக குறிச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு மிஷின் நூலில் நம்ம நார்மலாக தைக்கிற மிஷின் நூல் எடுத்திருக்கேன், 4 எடுத்திருக்கேன். நல்லா டைட்டாக பிடிச்சி பிடிச்சிட்டு இந்த கேப்லேயும் இந்த கேப்லேயும் நம்ம ஒரு ஸ்டிச்சஸை போட்டலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளியே போட்டுக்கணும். போட்டு இப்படி இழுத்தோம்னா நல்லா டைட்டாக கிடச்சிரும். இது சென்டர் பார்த்து பார்த்து இப்படி இழுத்து வச்சு தைச்சிக்கணும் துணியை. இந்த கம்மை வச்செல்லாம் நான் எதுவும் ஒட்டலை, ஸ்டிச்சே பண்ணிடுறேன், ஏன்னா அது நல்லா டைட்டாக தான் நிற்கிது. ஸோ இதே மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா டைட்டாக தைச்சா தான் நல்லா டைட்டாக நிற்குது. இந்த பக்கம் ஆரி ஒர்க் வந்து நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி டைட்டாக தைச்சா தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் ரொம்ப நீட்டாக அமைஞ்சிருக்கு, நல்லா டைட்டாக இருக்குது, வேர் பண்ணையிலும் நீட்டாக இருக்கும். ஒரு அழகான கைக்கு ஒரு அழகான பிரைடல் ஆரி ஒர்க் டிசைன் பார்த்தாச்சு பேங்கிளில். என்னோடய வீடியோ பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.